பொதுவாக நமக்கு வந்து ஜாதகம் பற்றியும் ஜோதிடம் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரிலாம் வந்து விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளோட பண்டிட் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதோட வந்து நான் அவங்களோட பதிலுக்காக காத்திருக்கிறேன். முதல்ல வந்து அவங்களை வரவேற்றலாம். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. சொல்லுங்கம்மா. வாஸ்து பத்தி நீங்க வந்து நிறைய பேசிட்டு இருக்கீங்க. சோ வாஸ்துக்கு ஜெனரலா இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இருந்தனா அதை எங்களுக்காக சொல்றீங்களா? டிப்ஸ்னு இல்லை தாயி, அவங்க வாஸ்து பிறகு டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வாஸ்து சரி செஞ்சது வேணா ஏதாவது உதாரணம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், அவங்களுக்கு வந்து உடம்புல நீர்ச்சத்துக்கு அடிக்கடி கம்மியாகிட்டே வருது. அடிக்கடி போறாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, போறாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, கியூர் ஆகுது, திருப்பி வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக. எதை சாப்பிட்டாலும் வாந்தி, எதை சாப்பிட்டாலும் வாமிட். சந்திரன் தான் வாமிட், சந்திரன் தான் பிரயாண கிரகம். சில பேர் பஸ்ஸில் ஏற்றி விடுங்க, ஏன்னு அடுத்த வஞ்சட்டில் வாந்தி எடுத்துருவான், இருக்கா இல்லையா? அந்த சந்திரன் தான் வாமிட். அப்போ சந்திரனுடைய கண்டென்ட்டு அந்த ஜாதகத்தில் வீக்காக இருக்குது. கோச்சார சந்திரன் அதை இண்டிகேட் பண்ணுறாரு. அந்த அவருடைய பிறந்த கால சந்திரன் மேலே சில கிரகங்கள் ஆகாத கிரகங்கள் ட்ராவல் பண்ணுது, வருடக்கிரகம் ட்ராவல் பண்ணுது. ஸோ அவருடைய பெர்த்து சார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுக்கான அந்த காரகத்துவம் அடிவாங்கி கிடக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா காற்று ராசிகள்லாம் பாதிப்பில் இருக்குது, ஒரு காற்று ராசி பாதிப்பில் இருக்குது. நான் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மேற்கு வாய் மூளை, வட மேற்கு வாய் மூளை பாதிப்பில் இருக்கா? ஆக்சுவலாக சார் எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூலையில் டோர் இருந்தது, மேற்கு பத்த சைட்டு தென்மேற்கு மூலையில் டோர் இருந்தது. நாங்கள் வடமேற்கு வாய் மூலையில் உண்டே டோர் வச்சுருக்கோம், வடக்கு வாய்மூலையில் உண்டே டோர் வச்சுருக்கோம், மேற்கு வாய்மூலையில் வைக்காமல் நீச்ச பகுதியில் டோர் வச்சுருக்காங்க. நீச்ச பகுதியில் டோர் வச்சுருக்காங்க, உச்ச பகுதியில் இல்லை சார். இந்த மாதிரி இருக்கும் சார்னு அது வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வாமிட்டுக்கான பிரச்சனை, உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சி போகுதுன்னு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இல்லை என்னச்சு அதுக்கு இதுக்கு நின்றுச்சு சம்மந்தம் அப்படிங்காரு. அப்படி இருக்கும் இருக்கானே? ஆமாம் இருக்குது. சரி, இதை இடித்து மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது மேற்கு வாய் மூலையில் டோர் வைக்கலாம், மேற்கு வாய் மூலையில் டோர் வைக்கலாம், அது உச்சம். வடக்கு வாய் மூலையில் டோர் வைக்கக்கூடாது, அது நீசம். அவங்க வீட்டில் அப்படி டோர் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சியே அப்படின்னாரு. சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு, வடக்கு கதிபதி புதன்னாச்சு, மேற்கு கதிபதி சனினாச்சு, அந்த ரெண்டு கார்னர் வடமேற்கு கார்னருக்கு அதிபதி சந்திரனாச்சு, சந்திரன் தான் நீர் தத்துவம், சனி நோயினாச்சு, நோய்க்கான கார கிரகமே புதன் தான், காலபுருஷனுக்கு ஆறு கூடவே, இதனால ஏகப்பட்ட செலவாயிருக்கும், செக்காக போட்டு தள்ளிருப்பீங்க, எல்லாம் போச்சு சாமி போச்சுனாச்சு, ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரி, அதை மாற்றி அவங்க சரியாயிரும். அவர் ஜாத்த வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டை வந்து 10 கிலோ அப்படிங்கிறாரு. உங்கள் வீடு எங்கே இருக்கு? குலையங்கரசல், குலையங்கரசல் நான் இருக்கு, நான் எங்கே இருக்கேன்? ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியும். அதை சொல்லி அதுக்கப்புறம் அவர் சரி செஞ்சார். என்னாச்சு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கோ அப்படின்னாச்சு. சந்திரன் தான் தண்ணி, அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. டெஃபினேஷன் சந்திரன் தான் தண்ணி. நீங்கள் மயக்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெரிச்சு எழுப்புவாங்க. சரி, கோயிலில் கும்பாபிஷேகம் எதை வச்சு பண்ணுறாங்க? தண்ணி வச்சு தான் கலசத்தில் ஊற்றுறாங்க. சரி, சிவனுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறாங்க? பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, தண்ணியால் அபிஷேகம் பண்ணுறாங்க. சரி, சிவன் சிலைக்கு மேலே தூண்டா விளக்குன்னு ஒரு விளக்கு தொங்கிகிட்டு இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கும். சந்திரன் தான் சக்தி, சந்திரன் தான் தண்ணி. அந்த சந்திரன்லேருந்து தான் தண்ணீர்லேருந்தான் மின்சாரம் எடுக்கிறாங்க. செவ்வாய் மின்சாரம், மின்சாரத்தை தொட்டால் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். அப்போ சந்திரன் தான் அம்மா, நாம் பிறந்ததே பனிக்கூடம். அப்போ சந்திரன் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை, ரைட்டோ? சந்திர வீட்டில் தான் குரு உச்சமாகிறாரு, சந்திர வீட்டில் தான் செவ்வாய் நீசமாகிறாரு. செவ்வாங்கிறது வைத்திய செலவு, செவ்வாங்கிறது வைத்திய செலவு, செவ்வாங்கிறது விபத்து, சந்திரங்கிறது நீர். அந்த நீரோட வீட்டில் குரு தான் உச்சமாகிறாரு, குரு உச்சமாகிறாரு, குரு உச்சமாகிறாரு, குரு தான் சந்திர வீட்டில் உச்சமாகிறாரு. குரு பணத்துக்கான கிரகம், சந்திரன் வந்து குபேரன். அப்போ இவர் குபேரன் வர வழியை அடைச்சி போட்டு நீங்கள் ஆகாத வழியில் வாச வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? வைத்திய செலவு வரத்தான் செய்யும். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே புழுக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறோம்? போய் குளிக்கிறோமா இல்லையா? குளிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாயிரமா இல்லையா? அப்போ தண்ணியில் தானே குளிக்கும், தண்ணி இல்லாமல் எதுவாக இருக்குமா? கால் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், தண்ணி குடிச்சு தானே பேசிகிட்ருக்கேன். சந்திரன் தான் அம்மா. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? இல்லை தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்காதலே சொல்லுவாங்களா இல்லையா? சந்திரன் தான் குபேரன். மழை வெஞ்சா என்ன பண்ணுறோம்? விடு விடு விடுன்னு போய் சன்னில் போய் பூட்டிடுறோம். ஆனால் மழை தண்ணி ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ளே வரட்டுமே. சந்திரன் தான் தாய் குபேரன், சந்திரன் தான் குபேரன்.
எல்லாருக்கும் படிகளக்காரா இல்லையா? ரெண்டே கால் நாளைக்கு இருக்க ராசி மாதிரி எல்லாருக்கும் படிகளக்காரா இல்லையா? இன்னைக்கு பண்டிட் விஜய் கலப்பார், நாளைக்கு அந்த ஐயாவை கலப்பார், நாளைக்கு அம்மாவை கலப்பாங்க, உங்களுக்கு கலப்பாங்கல்ல. சந்திரன் எல்லாருக்கும் பஞ்சபார உச்சம்லாம், சந்திரன் தான் தாய்மை, சந்திரன் தான் தாய். பெத்த தாய்க்கு பிள்ளைகள் அது ஒன்று இது ஒன்று ஏதாவது குறை இருக்குமா? எல்லாருக்கும் ஒன்று தான் பிச்சு கொடுக்கும் சாப்பாடை, புரியுதா இல்லையா? அப்போ சந்திரன் வந்து நீர் தத்துவம், அது தேவையில்லாத இடத்துல அது அடைபட்டால், தேவையில்லாத இடத்தில் அதை திறந்தால் வீட்டில் இருக்கும் செல்வம் வெளியே போய்விடும். ஏன்னா குரு காலபுரசனுக்கு 12 குடையவன், குரு காலபுரசனுக்கு பாக்கியாதிபதி கடகத்தில் உச்சம் பெறுகிறார். கடகம் யாரோட வீடு? சந்திரனுடைய வீடு. அங்கே தான் செவ்வாய் நீசமாகிறாரு. லக்னம் லக்னம் தான் மேச லக்னம், முதல் ராசி மேசம். அந்த மேசத்துக்கு அதிபதியான செவ்வாய் 4 இடத்துல தான் போய் நீசமாகிறாரு, தண்ணியில் தான் நீசமாகிறாரு. நான் என்ன கர்மம் செஞ்சனோ, எனக்கு புண்ணியத்தை தேடி நதி நதியாக குளிக்கிறேன், ஒன்றும் போக மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? சந்திரன் தான் புண்ணியம். ஐயா, இந்த மாதிரி வந்து இப்போ வாசல் மாத்தி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ வாஸ்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, அது வந்து இப்போ தாய்க்குரிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்றீங்க, அதுல வந்து நம்மளோட தாயை தான் பாதிக்குமா? அப்படி அந்த அந்த பக்கம் வாசல் வச்சோடனே அவங்க அம்மா மனநோயாளி ஆயிட்டாங்க. அந்த வீட்டில் சனி வந்து ஸ்ட்ரோக்கு, சனி நரம்பு, சனி எலும்பு. அவங்க அம்மா கீழே வந்து அடிபட்டு தலையில் அடிபட்டு மனநோயாளி ஆயிட்டாங்க. ஓகே, நாங்கள் சாதத்தை வாங்கிட்டே சொல்லுது அந்த ஐயே, இங்கே நேரில் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, உடனே ஐயோ நேரில் வாங்க அப்படிலாம் இல்லை. இங்கே உட்காந்தே சொல்லலாம், அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும், இந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் தீராத தலைவலி, தீராத தலைவலி, எங்கே ஒய் தீரலை, மொட்டை மாடியில் ஒண்டி அம்புடலோட வச்சுருக்காரு. சூரியன் தான் மாடி, ஆனால் மணல் சல்லி கிடைக்காதா? எப்போ வீடுகிட்ட போகிறீங்க? என் மாடியில் ஏறிட்டு இன்னும் 2 வருஷம் காணாச்சு, போய் சம்பாரித்து பையன் அனுப்புவான், கெட்டுவான். ஆடா அதுக்கப்புறம் மணல் சல்லி வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே? மேலே பூரா தூக்கி வச்சுறாரு. சூரியன் தான் தலை, சூரியன் தான் மொட்டை மாடி. தலைக்கு மேலே ஒரு அளவுக்கு தான் லோடு தூக்க முடியும். சரி, ஒரு வீட்டுக்குள்ளே சீலிங்கில் மேலே செவ் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம், வாஸ்து உண்மை பொய்னு யார் வேணாலும் சொல்லட்டும், அவங்க படுத்து தூங்குற அறையில் சிகப்பு கலர் லைட்டு போட்டு டெய்லி தூங்க சொல்லுங்கள். கணன்மணி சண்டை ஓயாது, அடித்து மல்லு கட்டிடுவாங்க, சந்தேகம் வந்துடும். அதுக்கு என்ன பேர்? ரெட் லைட் ஏரியான்னு பேர் வச்சுருக்கான், டேஞ்சர்னு அதுக்கு பேர். ஆம்புலன்ஸ் என்ன பச்சை விளக்காக ஓடுது, செவப்பு லைட் தானே எரியுது. ஒரு நல்லா வாழ்கிற குடும்பத்தில் போய் ஒரு செவ் பிளேட்டை போட்டு சொறி விட்டு வந்துருக்கேன் பெட்ரூமில், ஒரு வாரத்தில் உங்கள்கிட்ட பஞ்சாயத்து வந்துடும். இந்த நேரம் யார் வந்தான் தெரில, எவன் ஜெய்வன் வச்சான் தெரில, ஒரே பிரச்சனைங்க. ஆட வீட்டுக்குள்ளே பார்த்தா அங்கே உள்ள பெட்ரூமில் செவ் பிளேட் எரிஞ்சிட்ருக்கோம். நிம்மதியாக தூக்கம் வராது, செகப்பு லைட்டுக்கு தூங்க வராது, உஷ்ணாதிக்கு அதிகமாகும், ரெட்டு. அது இளம் பச்சை ஏன் போய் வைக்கிறாங்க? நைட் லேம்புன்னு ஏன் இளம் பச்சை வச்சான்? லேசாக சாண்டல் கலர் லைட் எதுக்கு வச்சான் சொல்லுங்கள்? அமைதியான ஒரு மென்மையாக தூக்கம் வரணும். அதுக்கு போய் சீலிங்கில் போய் செவ் பெயிண்ட் அடிச்சு வச்சா படுத்தவொடனே மேலே வத்தனே டென்ஷன் தான் ஆகும், செவ்வாய் தான் டென்ஷன். விட்டத்தை பார்த்தவொடனே இன்னைக்கு நாளை காலையில் இருக்கு அந்த மேனேஜரை அப்படின்னுவான். ஸோ இது உண்மை, இது கண்டுபிடிச்சு சொல்கிறோம். ஐயா, இது விளக்கு லைட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்க? இந்த ரூமுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கணும், இந்த ரூமுக்குள்ளே என்ன கலர் இருக்கணும். இது வந்து அப்போ பெயிண்ட்டுக்கும் பொருந்துமா? இப்போ நம்ம தூங்கக்கூடிய அறையில் வந்து ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணுது. வாஸ்து உண்மை பொய்யின்னு யாராக இருந்தாலும் சரி, வர சொல்லுங்கள், என் வீடு சாவியை திரும்பி குடியிருக்க சொல்லுங்கள். 6 மாதம் துண்டா காணம் துணியை ஓடி போயிடுவாங்க. நீ எப்படியா அந்த வீட்டில் 19 வருஷம் இருந்தேன்னு கேட்பாங்க. அவ்வளோ வாஸ்து தோஷம் அந்த வீடு, தெருவு கொண்டு வந்து சென்னையை. இப்போ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, இப்போ வந்து வீட்டில் ஒவ்வொரு ரூம்லயும் நம்ம ஒவ்வொரு இப்போ வந்து ஒவ்வொரு சுவர்லயும் ஒவ்வொரு கலர் வந்து இங்க வச்சான், காலில் வைக்க முடியாது கண்ணை, தலையிலேயே வச்சான் சொல்லுங்க. சோழ சாஸ்திரம்ங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் விஷயம், அதை ஏளனமாக பேசுறவங்க அது தெரியாதவங்க பேசுவாங்க. இப்போ எனக்கே தெரியல ஒருத்தர், இப்போ உதாரணமாக எனக்கே வந்து நம்ம ப்ரொடியூசரா அந்த அம்மாவை எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவான், நான் விமர்சனம் தானே பண்ணுவேன். தெரிஞ்சு பழகினக்கப்ப தானே சரி, நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தாய் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை. பழகாத ஒருத்தரை பார்த்தோன்னே திருடனாக இருப்பானோ அப்படி தானே தோணும், பழகனுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ ஜோதிடங்கிறது அது வாழ்வியலுக்கான ஒரு விஷயம். இது ஜோதிடர் வந்து வேலைக்கும் குடும்ப அந்த பணம் பொருளாதாரத்துக்கான விஷயம் மட்டும் அல்ல, 8 ஜோதிடத்தில் இருக்குது. நீங்கள் பெயிண்ட் கலருக்கு நீங்கள் இப்போ எனக்கு விளக்கம் சொல்லுங்கள், ஏன்னா எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு கலர் அடித்து வச்சுருப்போம். ஸோ டார்க்கர் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு. போன் ஒயிட், ஓகே. வீட்டுக்குள் இருப்பது சிறப்பு, லைட் சாண்டல், சீலிங் ஒயிட்டாக தான் இருக்கணும். நீங்க வேணா நான் சொல்ற இடத்துல கலர்லாம் அடிச்சு பாருங்க, கிளம்பி கோயம்புத்தூருக்கு தான் வருது. கிளம்பி ஐயா முடியல என்ன கலர் அடிக்கணும்னு. ஓகே, ஆனா வால்ல வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல? எது மேல சீலிங்ல? இல்ல இல்ல, வால்ல வந்து ஒவ்வொரு பக்கம் சுவர்லயும் யூஸ் பண்றது லைட் சாண்டல். அதுலயே டார்க்கர் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாது. பண்ண கூடாது. ஒரு வீட்ல வெளியில yellow கலர்ல அடிச்சிருக்காங்க பெயிண்ட். போயிரானே இந்த வீட்ல யாருக்கு வாத்தியாருன்னு கேட்டோம். குரு ஆசிரியர், குரு ஆசிரியர்,
குருவோட நிறம் எல்லோ. சரி, அதே வீட்டில் டார்க் ப்ளூ பார்டரு ரெட் கலரில் பெயிண்டு, யார் ஆர்மியில் இருக்கான்னு, என் சன் ஆர்மியில் இருக்கார் அப்படின்னாரு. அந்த கலர் வச்சு டக்கு டக்குன்னு கேட்கலாம். செவ்வாய் சிகப்பு, செவ்வாய் சீருடை பணியாளர், செவ்வாய் சீருடை பணியாளர், சனி செவ்வாய் சேர்ந்தால் தான் தீவிர வீரதீர செயல்கள் செய்கிறது. ஸோ அதை வச்சு கலர் வச்சே கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.